நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இது உங்கள் குருஜி நேரம் நேரம் நம்ம குருஜி நிகழ்ச்சில பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு திரு ஆதித்ய குருஜி உங்களுடைய ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில் அளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய அரங்கத்துல குருஜி ஐயா இருக்காங்க ஐயா கிட்ட பேசலாம் வணக்கம் ஐயா உலகம் முழுக்க பரவி இருக்கும் விண் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் எல்லோரும் நன்றாக இருப்போம் நீங்க சொல்லும் போதே வந்து அந்த கான்பிடன்ஸ் வருது எங்களுக்கு ஐயா இப்ப பாத்தீங்கன்னா என்னோட முதல் கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னா நிறைய காலர்ஸ் நம்மளோட நிகழ்ச்சியில கூட பாத்துருக்கோம் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வந்து இப்போ ஒரு தாய் தகப்புன்னு இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தின் படிதான் இவங்களுடைய ஜாதகம் அமையும் அதாவது பெற்றோரோட ஜாதகத்துல மாற்றங்கள் ஏற்படும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க நெஜமாவே ஒரு குழந்தை பிறந்ததக்கப்புறம் அந்த குழந்தையின் ஜாதகம் அப்பா அம்மாவோட ஜாதகத்தை பாதிக்குமா இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா அது பத்தி சொல்லுங்க குருஜி குழந்தையோட ஜாதகம் பாதிக்குமா அப்படினு சொல்ற கேள்வியே தப்பு தப்பு ஏன்னா குடும்பம் என்பது ஒரே ஒரு உயிர் அப்படிங்கறதை அடிக்கடி சொல்றேன் அந்த காலத்துல பெரிய குடும்பமா இருந்தது இந்த காலத்துல மிகச்சரிய கட்டுக்கோப்பான குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண் அல்லது இரண்டு ஆண் இரண்டு பெண் இந்த மாதிரியான ரெண்டுக்கு மேலே போகிறதே இல்லை இப்போ நமக்கு தெரிஞ்ச சென்ற தலைமுறையிலேயே இப்போ எங்கள் அப்பா கூட பிறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐந்து பேர் பிறந்தோம் என்னுடைய த தகப்பனோட பன்னிரெண்டு பேர் பிறந்தார்கள் அப்போ அப்படியே குறைஞ்சி ரெண்டு ரெண்டு பேர் வந்துட்டோம் உண்மையில் ஒரு தகப்பனுக்கு ஒரு கணவனுக்கு என்ன அமைப்பு இருக்கிறதோ அதுதான் மனைவிக்கும் இருக்கும் கணவன் மனைவி இருவருக்குமே ஒரே நேரத்தில் நல்லவைகள் நடக்கும் அல்லது ஒரே நேரத்தில் சாதகமற்றவைகள் நடக்கும் அதுதான் உண்மை அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தையால் இந்த புள்ள பிறந்ததுலேருந்து எனக்கு நல்லா இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்றத தவிர்த்து வேறு விதமான முட்டாள்தனங்கள் வேற எதுவும் இல்லை உண்மையில் அவன் கணவனாக இருப்பது இருப்பது வரைக்கும் ஒரு அமைப்பு தகப்பனானதுக்கு அப்புறம் இன்னொரு அமைப்புன்றது கிடையவே கிடையாது எல்லா நிலைகளிலும் கலாச்சாரத்தின்படி சொல்ல வேண்டிய இந்த ஜோதிட மகாசாஸ்திரத்தில் வந்து அங்கே தகப்பனுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு இருக்கோ அதை ஒட்டித்தான் அதே போன்ற சாதக பாதகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்குமே தவிர நிச்சயமாக குழந்தையினால் அந்த குழந்தை பிறப்பினால் அந்த தகப்பனுக்கு நல்லவைகளோ கெட்டவைகளோ நடந்து விடாது அது வந்து வாய்ப்பே கிடையாது குடும்பம் என்பது ஒரு உயிரின்ற அமைப்பில் நீங்கள் வாழ்நாள் முழுக்க நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்குவீங்க கணவனை கல்யாணம் பண்ணிக்குவீங்க நீங்கள் நன்றாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா வாழ்நாள் முழுக்க நன்றாக இருக்கிறதற்கு கொடுப்பினை இல்லாத கணவனோ மனைவியோ உங்களுக்கு அமைவாங்க நீங்கள் அதிர்ஷ்டக்கார அமைப்பில் வாழ்நாள் முழுக்க இருக்கணும்னா உங்களுக்கு அது மாதிரியான குழந்தைகள் தான் பிறப்போம் கர்மாவின் அடிப்படையில் ஒன்றோடு ஒன்று பிணைந்த காம்பினேஷன்ஸ் தான் குடும்ப வாழ்க்கை கலாச்சாரத்தின் அடிப்படையில் இதைத்தான் ஜோதிடம் வந்து காலம் தேசம் சுருதி யுக்தின்ற முறையில் சொல்ல சொல்லுது இது நம்முடைய கலாச்சாரம் இதே மேற்கத்திய கலாச்சாரமாக இருக்கட்டும் கணவன் ஒரு தப்பு செஞ்சு வேலை போயிடுது மனைவி என்ன தெரியுமா பண்ணுவாங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககூட இருந்தால் ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலான்றதுக்காக தான் உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ பண்ண தப்புக்கு உனக்கு வேலை போயிடுச்சு நான் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னுவாங்க ரெண்டு மாதத்தில் டிவோர்ஸ் கட்சி போய்கிட்டே இருப்பாருங்க அவர் அந்தம்மா போய் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கும் இவரை கடந்து கஷ்டப்பட்டு இருப்பார் ஆனால் நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த நம்முடைய தொன்மையான கலாச்சாரத்தின்படி ஒரு மு ஒரு கெட்ட கணவனாக இருந்தால் கூட முழுசாக போன கணவனாக இருந்தால் கூட அவன் கெட்டு போயிருக்கின்ற அவன் வந்து ஒரு பலவீனமாக இருக்கின்ற நேரத்தில் அவனை தூக்கி சுமக்கவே நம்முடைய மனைவி நம்முடைய நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு பெண் விரும்புவா இங்கே வந்து இந்த டிவோர்ஸ்லாம் நடக்கிறதில்ல வேறு வகையில் தான் நடக்குமே தவிர கெட்ட கணவனாக பலவீனம் உள்ள அடிக்கிற எல்லாவற்றிலும் மோசமான கணவனாக இருந்தால் கூட பெண் என்பவள் ஒரு பொறுமைசாலி அப்படிங்கிற நிலைமையில் இந்த நேரத்தில் போய் இவனை விட்டுட்டு போனால் அதை விட மனசாட்சிக்கு வேறு எதுவுமே கிடையாது சரி முன்னாடி பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு இவனை திருத்த முயற்சி பண்ணுவோம் அல்லது இவனுக்கு இவனை வந்து கொஞ்சம் தூக்கி விட பார்ப்போம் தான் நமக்கு கலாச்சாரம் அதனால் வந்து ஒரு கணவனுக்கோ ஒரு தகப்பனுக்கோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு மனைவியோ ஒரு குழந்தையோ அமையும் இன்னும் சில நிலைகளில் அதை அதை வச்சு தான் வந்து நீங்கள் சொல்லணுமே தவிர குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சில மாவட்டங்களில் சொல்கிறதே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்கள் ஜாதகம் செல்லாது அது என்ன செல்லாது ஒரு ரூபா நோட்டா பத்து ரூபா நோட்டா தெரில உங்கள் ஜாதகம் பேசாது இனிமேல் குழந்தையின் ஜாதகம் தான் பேசும் இதெல்லாம் தவறான சாஸ்திரம் இதெல்லாம் தவறான ஜோதிட முறைகள் இப்படிலாம் எந்த ஒரு ஞானியும் சொல்லலை நீங்கள் பிறக்கும் பொழுது நீங்கள் பிறந்த நாளில் இருந்து படிப்படியாக உங்களுடைய நல் முடிவு எய்தப்படக்கூடிய உங்களுடைய கடைசி நாள் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று விட்ட ஒன்றுன்னு தான் ஜோதிடம் சொல்லுது அந்த முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றில் இடையில் வந்து உங்களோடு இணைந்து கொள்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய குழந்தைகளும் ஆக என்ன கடைசி வரைக்கும் நடக்குதுன்றது பிறக்கும் போதே ஃபிக்ஸ் ஆகிடுது அப்புறம் எப்படி குழந்தை பிறந்தவொன்னே கல்யாணம் ஆனவன உங்களுக்கு எல்லாமே மாறிடும் உங்கள் தலையெழுத்து என்னவாக இருக்கோ அது இப்படி தான் அவன் கணவனும் மனைவி அமையின்றது ஜோதிடம் கேட்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தால் கூட ஜோதிட சாஸ்திரம் படி இதுதான் உண்மை அதே நேரத்தில் ஜோதிடத்தில் பூரக சாஸ்திர ஜாதகம்னு ஒன்று இருக்குது துணை ஜாதகம்னு சொல்லுவோம் ஏற்கனவே முன்னாள் முதல்வர் அவர்களுடைய ஜாதகத்தையும் அவருடைய உடன்பிரவா சகோதரி அவர்களுடைய ஜாதகத்தையும் எழுதும் போது இந்த பூரக ஜாதக அமைப்பை சொல்லியிருக்கிறேன் அதாவது துணை ஜாதக அமைப்புன்னு ஒன்று உண்டு எப்படின்னா இரண்டு ஜாதகங்கள் இணையும் போது நல்லவை கட்டவை நடப்பது அதாவது இது எப்படி சொல்கிறதுனா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலேருந்து என்னை விட்டு சீதேவி போயிட்டான் ஒரு அப்பா சொல்லுவார் என் பாப்பா பிறந்ததுலேருந்து தான் எனக்கு யோகம் பாப்பா என்னைக்கு கல்யாணம் ஆகி போனாலும் அன்னையிலேருந்து நான் நொடிக்க ஆரமிச்சிட்டேன் என் பொண்ணு போறந்தவன லக்கே போயிடுச்சு தான் நாங்கள் பூரக சாஸ்திரம்னு சொல்லுவோம் இவள் கழுத்தில் எப்போது தாலி கட்டினேனோ அப்போ இருந்து நன்றாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறது என்னென்னா பூரக ஜாதக அமைப்பு ஆனால் அது கூட அவர் ஏற்கனவே திருமணமானவுடன் நன்றாக இருப்பார் அப்படிங்கிற அவருடைய விதியின் பால் உள்ளது தான் அதனால் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுனால அந்த குழந்தையால் அந்த குழந்தையின் ஜாதகம் மட்டும்தான் பேசும் அந்த குழந்தையால் வந்து தகப்பனக்கு நல்லது அந்த குழந்தையால் தகப்பனக்கு நல்லதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல வந்தவுடனே தாத்தாவை துருக்கி முழுங்கிடுச்சின்னு வாங்க தாத்தாக்கு எண்பத்தஞ்சு வயசாக இருக்கும் இவர் வந்து நாற்பத்தஞ்சு வயசில் அவர் பிள்ளை பத்து வச்சிருப்பார் தவமாக தவம் இருந்து பத்துருப்பார் வந்த உடனே வயிற்றில் இருக்கும்போதே தாத்தாவை முழுங்கிடுச்சின்னு சொன்னால் அது ஒன்றுமரியாத பிஞ்சு அது வந்து எங்கே போய் முழுங்குறதுக்கு அதுக்கு வாயே அதே அதேபடி தாத்தாவை தூக்கி முழுங்க முடியும் ஆக இந்த மாதிரியான அபத்தங்கள்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்படலை ஜோதிடம் வந்து ஒரு கணக்கீடுகளுக்கு உட்பட்ட ஒரு சமன்பாடுகளுக்கு உட்பட்ட ஒரு அருமையான விஞ்ஞான சாஸ்திரம் இந்த அமைப்பின்படி யார் யார் உங்கள் வாழ்க்கையில் இணைவாங்க இதைத்தான் நான் வந்து அடிக்கடி சொல்கிறேன் நீங்கள் ஒரு தனியாக உட்காந்து ஒரு டேபிள் உட்காந்து நீங்கள் போய் உட்காந்து வீட்டில் போய் உட்காந்து எழுதி பாருங்கள் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் எழுதவே முடியாது நீங்கள் எட்நூறு கோடி பேர் இருக்கின்ற இந்த உலகத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத வரிசையாக எழுதி பாருங்கள் இருந்து ஆரம்பிங்க முதல்ல தெரிஞ்சவ அம்மா தான் ரெண்டாவது தெரிஞ்சவ அந்த அம்மா சொல்லி காட்டின அப்பா இந்த அம்மா அப்பாவுக்கு அப்புறம் கூட பிறந்தவங்க சகோதரங்க ஒரு பொண்டாட்டி ஒரு ரெண்டு பிள்ளை ஒரு மூணு புள்ள ஒரு புள்ள அதுக்கப்புறம் நண்பர்கள் அப்படின்னு பாருங்கள் நிறைய பேரால் இருபது பேர்களுக்கு மேலே எழுதவே முடியாது இன்னும் அரிதாக சொல்லப்போனால் ஒருவரால் ஐம்பது பேருக்கு மேலே இவர்களைத்தான் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே யாருமே எனக்கு தெரியாது பண்ணால் கேட்பதற்கு ஒரு மாதிரி அந்தாலும் உட்காந்து எழுதி பாருங்கள் அப்புறம் தெரியும் உண்மை ஆக இந்த இருபது பேரோ ஐம்பது பேரோ கர்மாவின் அடிப்படையில் ஜென்ம ஜென்மமாக ஒரு குழுவாக முற்பிறப்பிலும் இப்பிறப்பிலும் அடுத்த பிறப்பிலும் நம்மை தொடர்பவர்கள் அப்படின்னு சொல்லுது உறுதிப்படுத்துது அதுதான் வந்து அந்த பூர்வ ஜென்ம கர்மானு சொல்றோம் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக தொடரும் உறவாக நம்ம ஆழ்வார் சொல்ற மாதிரி ஒழிக்க ஒழியாத உறவு என்னதான் சண்டை போட்டாலும் அம்மாவை ஒழிக்க முடியுமா அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிட முடியும் சண்டை போடலாம் திட்டலாம் என் மூஞ்சிலே முழிக்காதேன்னு சொல்லலாம் ஆனாலும் அம்மா அம்மா இல்லையா இது போன்ற சில உறவுகள் இருக்கின்றன ஒழிக்க ஒழியாத உறவு இந்த ஒழிக்க ஒழியாத உறவுகள் போன்ற சில விஷயங்கள் போட்டாலும் திட்டினாலும் இதானாலும் அது வந்து ஏதேனும் ஒரு வகையில் பிரிக்க முடியாத உறவாகுது இல்லையா காதல் நட்பு கணவன் மனைவி குழந்தைகள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் இது போன்ற உறவுகள் வந்து நம்முடைய கர்மா அடிப்படையில் வ வருடம் முழுக்க வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து வருகின்ற உறவுகளை தான் பூரக ஜாதகம்னு வேத ஜோதிடம் சொல்கிறது அதன் அடிப்படையை அதை தவறாக புரிந்து கொண்ட ஜோதிடர்கள் தான் இப்படி சொல்கிறாங்க புல்ல ஜாதகம் தான் பேசும் எப்படி வந்து திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணிற்கு என்ன நடக்கும் என்பதை கணவனின் ஜாதகத்தை மட்டும் வைத்து பார்த்தால் சொல்லிவிட முடியும்னு சொன்னால் அது எவ்வளோ தூரம் நகைப்பிற்கு இடமானதோ போலத்தான் ஒரு குழந்தையின் ஜாதகத்தை வைத்து பெற்றோர்களுடைய இதை சொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மையிலே சொல்ல முடியாது அவரவர்கள் தாயும் வ தந்த தா அதாவது தாயும் பிள்ளையுமானாலும் வாயும் வயிறு வேறேன்னு சொல்கிறோம் இல்லையா எங்கள்கிட்ட கூட சில பேர் வந்து கேட்பாங்க அந்த கோயிலுக்கு போக சொல்லுங்கள் ஒரு காலகசிக்கு போகிறேன்னு போக சொல்லுவேன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னு வருவாங்க காலகசிக்கு போக சொல்லுங்கள் காலகசிக்கு கூட்டு போயிட்டு வாங்குவேன் நான் மட்டும் அவன் அவன் வரமாட்டாங்க நான் நான் மட்டும் போய்ட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்பேன் ஏமா மத்தியானம் பசிக்குதுன்னு சொல்கிறாரு வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரு பிள்ளை வராதப்பா உனக்கு பதிலாக நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் தான் அவங்களுக்கு புரியும் ஆகவே சிலருடைய கர்மாவின் அடிப்படையில் வந்து என்ன நடக்குமோ அது அவரவர்களுக்கு நடக்கும் அதையொட்டி வந்து தாயும் தகப்பனும் இதாக இருப்பாங்களே தவிர ஒருவருடைய சொந்த விஷயங்கள் அத்தனை குணநலன்கள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் அவரவருடைய தனித்த ஜாதகத்தில் எத்தனை வயதானாலும் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே ஒட்டுமொத்தமாக நல்லவைகள் நடக்கும் ஒட்டுமொத்தமாக சாதகமற்றவைகள் நடக்கும் அதனால தான் குடும்பத்தை ஒரு உயிர்னு சொல்கிறேன் அப்பாவுக்கு நேரம் சரியில்லைன்னா பிள்ளைக்கு நேரம் சரி இருக்காது பிள்ளைக்கு நேரம் நன்றாக ஆரம்பித்து விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பா ஜாதகத்தில் அதே நாள் அதே நேரத்தில் அந்த தகப்பனுக்கும் நேரம் நல்லா இருக்கத்தான் ஆரம்பிக்கத்தான் செய்யும் அதை வந்து உணர்வதில் வேணா ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுடைய நான் ஞானம் வந்து குறைவாக கூடுதலாக இருக்கலாமே தவிர நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் அத்தனை நபர்களுக்கும் ஒரே நேரத்தில் நல்ல நேரமும் ஒரே நேரத்தில் சாதகமற்ற நேரமும் ஆரம்பிக்கிறது தான் குடும்பத்தை பற்றிய நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலான ஜோதிடம் இப்போ ஏதாவது ஒரு நேரங்களில் இப்படி ஒரு ஜிக் ஜாக்காக நடக்கும்போது அந்த இடத்துல பிரிவினைகள் வந்துடும் இப்போ நான் சொன்ன மாதிரி மேற்கத்திய கலாச்சாரத்திலோடைய விவாகரத்து இப்போது இங்கே வந்து கொண்டே இருக்கிறது மெல்ல மெல்ல தலைகாட்டி கொண்டே இருக்கிறது அப்போ தகப்போனால் ஏதோ பிரிவினை ஏற்படும் போது ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் இப்போ கடந்த ஒரு ஒரு விஷயம் என்னன்னா இப்போ கூட சமீபத்தில் அவனு கேள்விப்பட்டேன் எங்களுடைய உறவுலேயே ஒன்று நடந்தது ஒருவர் கொரோனானால ஒரு தகப்பனார் இறந்துட்டார் கொரோனானால தகப்பனார் இறந்துட்டார் கொரோனானால மகனை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே நேரத்தில் வந்து கொரோனா வந்து விட்டது வயதான தந்தை ஒரு ஒரு இருதயக் கோலாக இருந்ததுனால் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன் ஒரு வாரத்துக்கு முன்னாத்தாக இறந்துட்டார் ஆனால் மகனை இன்னும் தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க அவனுக்கு இன்னும் அந்த தகப்பனார் இறந்ததை பற்றி சொல்லலை ஏன்னா அவருக்கு ஏதாவது வீக்காகிடப்போகுது அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்பா இப்படி இருக்கிறார் அப்பா இப்படி இருக்கிறாருட்டு அப்பா நல்லா இருக்கிறாரு டிஸ்சார்ஜ் ஆக போகிறாருன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இது ஒரு கொடுமை இல்லையா இது மாதிரியான விஷயங்கள் தகப்பனை விட்டு தனிமைப்படுத்தி மகனை வைத்திருப்பது முப்பது கும்புற அன்னைக்கு வேணால் சொல்லிக்கலாம் பையங்கிட்ட அது வரைக்கும் தகப்பனார் இறந்துட்டா சொல்ல வேண்டாம் குடும்பத்தாரே முடிவெடுத்து அந்த குடும்பம் வந்து மகனுக்கு வந்து சொல்லாமல் இருக்கிறது இது போன்ற நேரங்களில் தந்தை இறந்ததை கூட அறியாமல் இருக்கின்ற தந்தை இறக்கிற இறந்துட்டார்னு தெரிஞ்சால் ஒரு பாதி நாள் மன அழுத்தம் வந்துடும் யாராக இருக்கட்டும் அப்பா இருந்துட்டாருன்னு தெரிஞ்சால் அவர் ஆஃப் ஆயிடும் இல்லையா மனம் எங்கேயோ போயிடும் இல்லையா அந்த அமைப்பு இன்னும் அவருக்கு வரவில்லை ஒரு தந்தை இறந்து பத்து நாள் அவருக்கு சொல்லப்படலை இன்னொரு ஒரு பத்து நாள் கழிச்சு தான் சொல்ல ஆக அவருக்கு இன்னும் கெட்ட நேரம் ஆரம்பிக்கலன்னு அர்த்தம் அவருக்கு தான் தந்தை இறப்பை கேட்பதற்கான நேரங்கள் வரல அப்படின்றதுனால தான் அவரை வந்து தனிமைப்படுத்தி கொரோனாவில் வச்சிருந்து தாப்பனருடைய இறப்பை கூட தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழலில் வச்சிருக்கு இது போன்ற காரணங்கள் இது எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது கெட்ட செய்திகள் வராது நேரம் இருக்கும்போது உடனடியாக அந்த கெட்ட கெட்ட செய்திகள் வரும் ஆகவே ஒருவருக்கொருவருடைய ஜாதகங்கள் மட்டுமே உணர்வு பூர்வமாகவும் எல்லா விதத்திலும் சரியாக இருக்குமே தவிர மகன் திறந்ததற்கு பிறகு தந்தையின் ஜாதகம் பார்க்கப்பட தேவையில்லை என்பது போன்ற சில விஷயங்கள்லாம் ஜோதிடர்களாக பார்த்து உருவாக்குனதானே தானே தவிர இது வந்து ஒத்துக்கவே முடியாத அபத்தமானதுன்றது இந்த விளக்கத்திலிருந்தே உங்களுக்கு புரியும் அடுத்து பார்த்துருவோம் ரொம்ப நாளாக பல பேருக்கு இருந்த சந்தேகத்தை அப்படியே புட்டு புட்டு வச்சிங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ கிளியராக நீங்கள் வந்து இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டீங்க ஒருத்தருடைய குழந்தைனால அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்றத சொல்லிட்டீங்க நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி பயம் இதனால அம்மா அப்பாவுக்கு அவங்களோட குழந்தை மேலேயே சில நேரம் பயம் வந்துருது வெறுப்பு வரக்கூட சான்சஸ் ஏற்படுது அதாவது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அடிக்கடி முறையான ஜோதிடத்தை சரியான நேரத்தில் போவீங்க உங்களுடைய நேரம் கர்மாவின் அடிப்படையில் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அனுபவ குறைவான பயமர்த்தி விடுகின்ற ஜோசியத்தை போவீங்க உண்மையை சொல்லப்போனால் வருத்தத்தோடு இந்த இடத்துல ஒரு கருத்தை பதிவு பண்ணுறேன் நீங்கள் சொன்னதை நான் நூறு நூற்றுக்கு நூறு ஒத்துக்கிறேன் பெரும்பாலான ஜோதிடர்கள் பண்ணில் விளக்கினை விட்டுட்டு ஏழில் செவ்வா எட்டில் செவ்வா ஏழில் ராகு ம் கல்யாணத்துக்கு பொருத்தத்துக்கு பார்க்க போகும்போது இந்த பொண்ணுக்கு கல்யாணமாக அந்த கல்யாணம் அந்த பொண்ணுக்கு அமங்கலமாக ஒன்று நடந்துவிடும் காலங்கத்தில் அந்த வார்த்தையை சொல்லக்கூட நான் விரும்பலை இந்த பொண்ணுக்கு கல்யாணமாக நான் ஏற்கனவே ஒரு நம்முடைய விண் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் இன்னும் ஆறு மாதம் மாதம் ஆறு மாத காலத்தில் செத்து போகிறவனுக்கு எதுக்கு கல்யாணம்னு கேட்ட ஜோசியர் கூட எனக்கு தெரியும் இதே சென்னையை சேர்ந்தவர் ஆக ஜோதிடம் என்பதே ஒரு பயமுறுத்துகின்ற ஒரு கலையாக மாறிடுச்சு ஆனால் தற்போது இப்போ அப்படி இல்லை வருகின்ற இளைய கால நவீன என்னை போன்ற ஒரு நவீன தலைமுறை ஜோதிடர்கள் வந்து ஜோதிடமே உண்மையிலேயே தன்னம்பிக்கை உட்படுத்துகின்ற ஒரு பாசிட்டிவான கலை ஜோதிடத்தில் ஆதார அமைப்புகளில் இப்போ கிரணூர் நடராஜன் ஐயா எழுதின ஜாதக அலங்காரத்தெல்லாம் இந்த மாதிரியே ஜோதிடர்கள் படித்து பார்க்கணும் ஒரு ஜோதிடர் எப்படிப்பட்ட பலன்களை துக்க பலன்களை வாழைப்பழத்தில் ஊசியை சுருகுவது போல சொல்லணுமா கெட்டவற்றை கூட நல்ல வார்த்தைகளில் சொல்லு அப்படின்னு தான் சொல்லப்படுது அது தான் வந்து உள்ளதையே வந்து வேறு மாதிரியான வார்த்தைகள்ல சொல்றாங்க ஆக பெரும்பாலும் வந்து ஏண்டா ஜோதிடரிடம் போனோம் நாலு மாசமா அழுகிறேன் அஞ்சு மாசமா அழுகிறேன் கேட்டதுல இருந்து அவ்வளவுதான் தயாரினார் போயிடுவார்ன்றாங்க எட்டுல ஒரு பிரபலமான ஜோசியர் இந்தியா முழுக்க அறிந்த ஒரு பிரபலமான ஜோசியர் மாநில முதல்வர்கள் மத்திய மந்திரிகள் எல்லாருக்கும் இதானவர் ஒரு மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரியுடைய மனைவி போனாங்க அவர் ஐபிஎஸ் அதிகாரியுடைய மனைவின்னு தெரியாமலேயே எட்டில் சூரியன் இருக்கிறார் இவருடைய தாப்பனை இறந்து போவார்னு சொல்லிட்டார் இப்போ சமீபத்தில் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை ஒரு ஐபிஎஸ் அபிதா தமிழ்நாட்டு ஐபிஎஸ் அதிகாரியுடைய மனைவி தான் ஐபிஎஸ் அதிகாரியின் மனைவின்னு சொல்லாமல் அந்த அகில இந்திய மிகப்பெரிய ஜோதிடத்தில் போனாங்க அவர் பார்த்தோன்னே எட்டில் சூரியன்மா எட்டில் சூரியன் இருக்கேம்மா அந்த தாபனார் இறந்து போயிடுவார் அவர் சொல்லி ரெண்டு வருஷம் சின்ன ஐபிஎஸ் அதிகாரி உயிரோட தான் இருக்கிறார் அவர் கடைசி வரைக்கும் இருப்பார் ஆனால் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா அவர் அவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் அவர் முதல்ல சொன்ன வார்த்தையே அந்த அந்த மாவுன் தான் யார்ன்றதே சொல்லலாம் ஒருவேளை சொல்லியிருந்தா கூட பலனை மாற்றி சொல்லியிருக்கலாம் தான் யாருன்னே சொல்லாமல் வந்துட்டு நாலு மாதமாக வீட்டில் உட்காந்து அழுதுட்டு நாலாவது மாதத்திற்கு பிறகு யார் மூலமாகவோ வந்து நான் கேட்கும்போது அந்த நாலு மாதம் அவருடைய அந்தரம் அந்த அந்தரம் சுற்றமுன்னு சொல்லுவோம் நாலு மாத பகு பீரியடு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உயரதிகாரியுடைய மனைவி நாலு மாதமாக அந்தமாக அழுன்றது அள வைக்கிறதுக்கு வேறு எந்த விதமான சக்தியாலையும் முடியாது ஒருத்தர் ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உண்மையை சொல்லப்போனால் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட ஐபிஎஸ் ஆஃபீஸர் மனைவிக்கு தான் அதிகாரம் ஜாதி சட்டப்படைய கலெக்டரோட கலெக்டருக்கு தான் மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு பெண்மணி சகல விதத்திலும் அதிகாரம் மறைமுகமான அதிகாரங்கள் கொண்ட பெண்மணி நாலு மாதமாக கிடக்கிறாங்கன்னா ஒரு இந்திய மனைவிக்கு ரெண்டு விஷயந்தானே அடிக்கடி சொல்லுவேன் புருஷன் புள்ள இதை பற்றி கேள்விப்பட்டதான் அந்த அந்த மனைவி அந்த தாய் வந்து மனம் பாதிக்கப்படுவாள் அந்த நான்கு மாத காலமும் அந்த அந்த ஐபிஎஸ் அதிகாரிய மனைவிக்கு அந்த பாதிக்கப்படுற இருக்கிற இதை வந்து அந்த ஜோதிடாரி வந்தமாக இருந்ததுனால அதை சுட்டி காட்டினேன் இந்த நாலு மாதம் உங்களுக்கு சரியில்லாத அந்தரம் அதனால் இவர்கிட்ட போய் மன அழுத்தத்தில் இருந்தீங்க மன அழுத்தம் தீர்கின்ற காலத்தில் இந்த மாதிரி முறையான ஜோசியை வரீங்கன்னு அதுதான் உண்மையும் கிடையாது